மேகங்கள் ஏழும், விழிகடல் தீவேலும், தேகங்கள் சூழும், சிவபார்க்கரன் ஏழும், தாகங்கள் ஏழும், சாந்திகள் ஏழும், ஆகின்ற நந்தி அடிகேல் அடங்கும். ஓம் நம சிவாய. ருத்ரஹரா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த பதிவுல நீங்க கன்னி ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா, பிறக்கவிருக்கிற 2024ஆம் வருடம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான அருமையான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர போகுது அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு. நீங்க கன்னி ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துல ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிற மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு ஆரம்பமாகுது. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை என்னென்ன மாதிரியான சங்கடங்களை எல்லாம் சந்திச்சுட்டு இருந்தது அப்படின்னா, நிறைய வம்பு வழக்க சந்திச்சுட்டு வருவீங்க. கோர்ட்டு கேஸ்னு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், எதிரிகளுடைய தொந்தரவு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும், கோர்ட்டு கேஸ்னு கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்துகிட்டு இருக்கும். திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை வந்து சமாளிச்சு தாண்டி வந்துகிட்டு இருந்திருப்பீங்க. பண வரவு திருப்தி தராம ரொம்பவே வந்து பிரச்சனைகளை எல்லாம் சமாளிச்சு தாண்டி எப்படியாவது வெளியே மீண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு மனப்பாகல இப்ப வந்து உங்களுடைய வாழ்க்கை போய்க்கு. புதனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச கன்னிராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே பலவிதமான நல்ல குணங்கள் வந்து இருக்கு, அருமையான படைப்பாற்றல் இருக்குது, கலைத்துறையில நல்ல ஞானம் வந்து இருந்தாலும் கேது பகவான் ஞானகாரகன் இப்ப வந்து உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறதுனால நிறைய விதமான யோசனைகள் வந்து உங்களுக்கு தோணும். இருந்தாலும் எந்த விஷயம் பண்ணாலும் யோசிச்சு பண்ண வேண்டியது அவசியம். ராகு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால கலத்திரஸ்தானத்துல திருமண வாழ்க்கை, காதல் விவகாரம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பெண்களா இருந்தா ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், ஆண்களா இருந்தா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இதுவரைக்கும் திருமணம் ஆகாம இருக்கிறவங்க, திருமண வரன் தேடிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து திருமண வாழ்க்கை அமைறதுக்கு ரொம்பவே நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது, ரொம்பவே நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இந்த வருடம் மே மாதத்துக்குள்ளாகவே உங்களுடைய வாழ்க்கையில வந்து திருமண யோகம் வந்து கண்டிப்பா இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரோகஸ்தானத்துல வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. உடல் நலத்துல சின்ன சின்ன சங்கடங்களை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும், உடல் நலம் சீரா இருக்காது. அதே போல எதிரிகள்னால பல சங்கடங்களை வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கும், நிறைய வம்பு வழக்குகள் தன்னை தேடி வரும், நீங்க போகலைனா கூட அதுவே தேடி வரும். இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க சனிக்கிழமைகள்ல சனீஸ்வரனை அவருடைய ஆலயத்துல போய் வழிபடுங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்றது மூலமா இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வந்துக்க முடியும். அதே போல நவகிரகத்துல ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் அர்ச்சனை பண்றது மூலமா சனிக்கிழமைகள்ல உங்களுடைய உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் இருக்கக்கூடிய கோளாறுகளை எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சுக்க முடியும். கன்னி ராசியில பிறந்தவங்க உங்களுடைய அம்மா வழியில சின்ன சின்ன சங்கடங்களை வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கும், அவங்க பேசுற பேச்சு பிடிக்காம இருக்கலாம், இல்ல வாக்குவாத சண்டைகள் வந்து வரலாம், இந்த மாதிரியான வந்து சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளாகவே இது எல்லாமே வந்து சீராயிடும். உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்து இந்த வருஷம் நீங்க பாத்துக்கணும். வேலை, தொழில், உத்தியோகம் இதெல்லாம் பொறுத்தவரை நல்ல நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வந்து இருக்குது. இதுவரைக்கும் கல்வி நிலையிலையும் செல்வ நிலையிலையும், அதாவது பொருளாதாரத்திலையும் படிப்பு விஷயங்கள்லையும் படிப்பு சம்பந்தமான விஷயங்களையும் இருந்த தடைகள் எல்லாமே விலகி நல்ல முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வேலை, தொழில், பொருளாதாரம் இது எல்லாத்துலயுமே நல்ல முன்னேற்றங்கள் வந்து இந்த வருடம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குது. சகோதரர்கள் வழி, உறவினர்கள் வழியில சின்ன சின்ன ஆதாயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. உங்களுடைய பொறுமையான குணத்தினுடைய உதவி கொண்டு உங்களால இந்த வருடத்தை ரொம்பவே அருமையா மென்மேலும் வளர்ச்சி பாதையில் எடுத்துட்டு போக முடியும். எந்த விஷயத்திலையும் 1-2 தடவை யோசிச்சு பண்ணுங்க. ராகு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால மன சஞ்சலங்கள் ஏற்படும், அது எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாழ்க்கையை சரியா நடத்திட்டு போனா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். இன்னமுமே உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பதில்களை கொடுக்க. நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம்.